எல்லாருமே கேட்குறாங்க, நான் நோஞ்சா மாதிரி இருக்கேன், ரொம்ப நரங்கி போயிருக்கேன், இதுக்கு ஏதாவது வழி தள்ளுங்களேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள், நாட்டு மருந்து கடையில் தேத்தான் லேகியம்னு ஒன்று இருக்கும், அந்த சீடை என்ன பண்ணுறீங்கனாக்கா லைட்டாக பொன் உருளாக வறுத்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு தேவையான கலோரிஸ் நீட்டாக உங்களுடைய உடம்புக்கு கிடைக்கும். இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு, இழைத்த உடம்பு, தேராத உடம்பு, நரங்கிய உடம்பு, ஏதாவது ஒரு வலு கிடைக்கும், நரம்புக்கு வலு கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேத்தான் லேகியம் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும், வெண்பூசணி லேகியம் கண்ட்ரோல் பண்ணும், வெண்பூசணி விதை, ரெட் பூசணி விதை எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அழகாக கண்ட்ரோல் பண்ணி ஹைட்டுக்கு ஏற்ற உடம்பும் உங்களுக்கு கொடுத்துரும், ஆரோக்கியமும் கிடைக்கும், நல்ல ஆயுள் வெருக்கமும் இருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய மருத்துவ பகுதி மிகவும் முக்கியமானது. எல்லாருமே கேட்குறாங்க, நான் நோஞ்சா மாதிரி இருக்கேன், ரொம்ப நரங்கி போயிருக்கேன், இதுக்கு ஏதாவது வழி தள்ளுங்களேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள், நாட்டு மருந்து கடையில் தேத்தான் லேகியம்னு ஒன்று இருக்கும், ஆலையவே தேவையில்லை, போய் தேத்தான் கொட்டை லேகியம் கேட்டிங்கன்னா தருவாங்க. இதை நைட்டு மட்டும் சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் ரெகுலராக அப்படி எடுத்துகிட்டே இருந்தால் போதுமான விஷயம். நீங்கள் அப்படியே அழகாக என்னாகும், இந்த ஸ்ட்ராங் இல்லாமல், ஸ்ட்ரென்த் இல்லாமல், இது வெறும் குண்டாகிறதுக்கு மட்டும் கிடையாது, ஹைலி உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடிய தேத்தான் லேகியம். இந்த தேத்தான் வந்து தேராத உடம்பையும் தேத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சரி, இது வந்து நார்மலாக இருக்கவங்க சாப்பிட்லாமா? நான் ஏற்கனவே குண்டாக இருக்கேன், அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்தாக்கா நம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நான் உடம்பு நல்லா ஓரளவு என் ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு வெயிட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேத்தான் லேகியம் சாப்பிட்லாம். ஸோ ஒவ்வொரு இரவும் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு அப்புறம் தேத்தான் லேகியம் சாப்பிட்டு வந்தால் உடல் ஹைட்டுக்கு தேர்ந்த வெயிட் கண்டிப்பாக வந்தே தீரும். கொஞ்சம் மனம் தரலாமல் சாப்பிட்டே இருங்க, ஏன்னா ஸ்வீட் மாதிரி தானே இருக்கும், எதுவும் கசக்க போகிறது இல்லை, ஈஸியாக சாப்பிட்றலாம், சரிங்களா? அடுத்தது அதை இந்த தேத்தான் லேகியம் ஆண் பெண் ரெண்டு பேருமே சாப்பிட்லாம், தவறு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப அப்படியே குண்டாலாம் ஆயிட மாட்டீங்க, சரிங்களா? அடுத்தது காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நம்ம ஒரு மில்க் ஷேக் சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றோமோ, தோசை சாப்பிட்றோமோ, சாப்பாடு சாப்பிட்றோமோ, எல்லாம் சாப்பிட்ட பிறகு பாலில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை நாடான் பழம் இருக்கா பார்த்திங்களா, அதை என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் ஜூஸ் அடித்து மில்க் ஷேக் மாதிரி குடிச்சிடணும். இப்படி குடிக்கும்பொழுது 100% ப்ரோட்டீன் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா வகையான டிஷ்யூஸும் இம்ப்ரூவ் ஆகும், ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அதே சேம் ஹைட்டுக்கு தகுந்த ஒரு வெயிட் கிடைக்கும். நரங்கி போன டொக்கு உளுந்தது இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக பூசி அழகாக நீட்டாக வந்து தருவாங்க. இந்த வாழைப்பழம் மில்க் ஷேக் சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா தோலுக்கு ஷைனிங் கிடைக்கும், நல்ல கண் பார்வை கிடைக்கும், அதேமாதிரி அதீத உடல் வலு கிடைக்கும். இது வந்து இரண்டாவது மெத்தட். சரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பம்கின் ஸ்ட்ரீட், அதாவது உங்களுக்கு வந்து பரங்கி விதை அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அதாவது நிறைய வெரைட்டி கிடைக்குது, சிவப்பு பூசணியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு வெள்ளை பூசணியாக இருந்தாலும் சரி, இந்த சீடு நிறையாவே கிடைக்குது. அந்த சீடை என்ன பண்ணுறீங்கனாக்கா லைட்டாக பொன் உருளாக வறுத்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு தேவையான கலோரிஸ் நீட்டாக உங்களுடைய உடம்புக்கு கிடைக்கும். இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு, இழைத்த உடம்பு, தேராத உடம்பு, நரங்கிய உடம்பு, ஏதாவது ஒரு வலு கிடைக்கும், நரம்புக்கு வலு கிடைக்கும். அதனால தான் நீங்கள் இந்த தேத்தான் லேகியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அதேமாரி உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பம்கின் விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மில்க் ஷேக் சாப்பிட்ட பிறகு ஒரு சின்ன இதை தண்ணி குடிப்பீங்களா, அதுமாரி ஒரு சின்ன டம்ளர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஒரே மாதத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், கண்ணில் நல்ல ஒளி கிடைக்கும், இந்த ஒட்டி போன உடம்பு சப்பி இப்படி இல்லாமல் இருக்காமல் அழகாக கொஞ்சம் பூசி வரதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப தொப்பையெல்லாம் வச்சிடாது, நீட்டான உடம்பு உங்களுக்கு ஹீட்டான உடம்பையும் அழகாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படும், இந்த வெள்ளைப்படுதல் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒல்லியாகவே இருப்பாங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா வெண்பூசணி லேகியமும் சேர்த்து சாப்பிடணும். வெண்பூசணி லேகியம் ஒரு நாள் வந்து தேத்தான் லேகியம், ஒரு நாள் வெண்பூசணி லேகியம், ஒரு நாள் தேத்தான் லேகியம், இப்படி மாறி மாறி எடுத்துகிட்டே வந்தாங்கனாக்கா இந்த வெள்ளைப்படுதலையும் நின்றுடும். ஏன்னா வெள்ளைப்படுதல் அசாதாரண விஷயம் கிடையாது, உடம்பை உருக்கி அந்த எலும்பையும் உருக்கி ரத்தத்தையும் முறித்து விடும். அதனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒல்லியாகவே இருப்பாங்க, கண்ணெல்லாம் உள்ளே போய் பார்த்திங்கன்னா தொட தொடதுன்னு இருப்பாங்க. பார்த்தாலே இதை அசால்ட்டாக விட்டுருவாங்க, வீட்டில் சொல்கிறதுக்கு அவங்க பயந்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு ரத்தத்தை உரைத்து அதை கரைத்து வைக்கக்கூடிய சக்தி இந்த வெள்ளைப்படுதல், ஓவர் ஹீட். சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேத்தான் லேகியம் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும், வெண்பூசணி லேகியம் கண்ட்ரோல் பண்ணும், வெண்பூசணி விதை, ரெட் பூசணி விதை எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அழகாக கண்ட்ரோல் பண்ணி ஹைட்டுக்கு ஏற்ற உடம்பும் உங்களுக்கு கொடுத்துரும், ஆரோக்கியமும் கிடைக்கும், நல்ல ஆயுள் வெருக்கமும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட், கையாண்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரே வாரத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு மாதத்தில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது உங்களுக்கு கரெக்டான உடம்புனாக்கா ஸ்டாப் பண்ணிக்கோங்க, எப்போல்லாம் திருப்பி ஸ்டாங்கன்னு சொல்லி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது எதுவும் சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றுமே கிடையாது, இது சூப்பராக இழைத்த உடம்பை பெருக்க அற்புதமான மருந்துகள் தான் நம்ம சொல்லியிருக்கோம் நேச்சுரோபதியாக, சரிங்களா? நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.